வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹார்ன் ஃபிட் பண்ண போகிறோம். என்ன ஹார்ன் பார்த்தா ஏர் ஹார்னு. இந்த ஏர் ஹார்ன் என்ன வண்டிக்குன்னா பல்சர் 150 ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படி ஈஸியாக மாட்டுறது, சவுண்டு வந்து நல்லா லவுடாக கேட்குறது எப்படி, ரொம்ப ஈஸியான முறையில் மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கில் போகலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த ஹார்னு வந்து ஃபஸ்ட்டு இந்த மோட்ரு ஏர் ஹார்னுக்குள்ள மோட்ரு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஏர் ஹார்னு ஏர் ஹார்னோட மோட்டரை உள்ளார வச்சுட்டு நம்மகிட்ட இருந்த பழைய கிளாம்பு, இதுவும் ஒரு ஹார்ன் கிளாம்பு தான், ரொம்ப சாஃப்டான கிளாம்பு. ஏன் இந்த சாஃப்டான கிளாம்பு போடுறோம்னா, ரொம்ப கனமாக இருக்கிறப்போ இது மோட்டர் வந்து அது ஸ்டெடி, ரொம்ப பேலன்ஸ் அதிகமாக இருக்கும் அதில். ஆனால் சவுண்டு கிளியரன்ஸாக கேட்காது. நான் சவுண்டு இருக்கும் ஆனால் ரொம்ப கிளியரன்ஸாக இருக்காது. இந்த கிளாம்பு ரொம்ப சாஃப்டான கிளாம்பு போட்டோம்னா சவுண்டு நல்ல கிளியரன்ஸ் நல்லா இருக்கும், சவுண்டு அதிகமான சவுண்ட் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஹார்னே போட்டுக்கலாம். இந்த ஹார்னு பார்த்துட்டோன்னா நம்ம அந்த இதில் கிளாம்பு கிளாம்பு பைப்பு இதில் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏர் ஹார்னில் இந்த மூணு ஹார்ன், இது மூணு மூணு பைப்பு கொடுத்துருப்பாங்க. மூணு பைப்புக்குள்ளே கிளாம்பு இருக்குது. கிளாம்பு அதுக்குள்ளே தேவையான போல்ட்டு, இது வந்து அந்த பைப்புக்குள்ள கனெக்டர். இந்த கனெக்டர் எப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஒவ்வொரு முறையில் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாம்பை மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் வந்து 13 சைஸ் போல்டு, அவங்களே எல்லாமே கிளாம்பு கொடுத்துருக்குறாங்க. 13 சைஸ் போல்டை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லேயே உள்ளக்க அந்த கிளாம்பு கொடுத்து ஃபிட் பண்ணிக்கிடுவோம். ஏர் ஃபில்டர் பாக்ஸ் போல்டை கழட்டிட்டு மூணு போல்டை லூஸ் பண்ணி, மேலே உள்ள ரெண்டு போல்டை லூஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள போல்டை மட்டும் கழட்டிட்டு அப்படியே அதிலே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த கிளாம்பு நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு டைட்டிக்காமல் எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த இதுக்கு மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஏர் ஹார்னுக்குள்ள மோட்டர் உள்ள வச்சுட்டு ஃபஸ்ட்டு எதுவுமே டைட் வைக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டே டைட் வச்சிட்டோம்னா என்ன ஆகுனா நம்ம பொசிஷன் கரெக்டாக வைக்க முடியாது. இப்போது அந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதை ஃபிட் பண்ணிவிட்டு திரும்ப லைன் கொடுக்குற கழட்டணும். எதுக்காக உள்ளே மாட்டியிருக்கிறோம்னா, இது டேங்கு இதில் வந்துடும், டேங்கு கீழே இருக்கும், கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், தண்ணின்னு பட்டாலும் உள்ளே இறங்கவும் செய்யாது. அதே மாதிரி வெளியில் இந்த ஹார்ன் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற இதுவும் தெரியாது. அதனால் நம்ம டேங்கை போட்டோம்னா டேங்க் கீழேயும் வந்துடும். நம்ம பைப்பும் இந்த இடத்துல ஈஸியாக மாட்டிக்கலாம். பல்சருக்கு ரொம்ப டேங்க் கீழே ரொம்ப இடம் இருக்கும். அதனால் இந்த இடத்துல வச்சு பைப்புமே நம்ம ஃபுல் பைப்புமே எங்கிட்ட போட்டு ஃபுல்லாக மாட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டியில் இன்னும் இந்த ஹாரனை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இந்த பைப்பை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு கட் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் கட் பண்ணிட்டு கொஞ்சம் லென்த்துக்கு பண்ணி போட்டோம்னா ஹாரன் சவுண்டு எஃபெக்ட் நல்லாவும் இருக்காது. இந்த பைப்பு அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி ஒரிஜினல் பைப்பு கிடைக்க கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். அதனால் இந்த பைப்பை வந்து நம்ம தேவைப்படுற இடத்துக்கு வச்சு கரெக்டாக கவனமாக தேவையான அளவு மட்டும் கட் பண்ணிக்கணும். இந்த ஹாரன் ஃபுல்லாமே நம்மளுக்கு உள்ளக்க இன்ஜினுக்கு உள்ளே வந்துடும், அதாவது டேங்குக்கு உள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த ஹாரனில் அதே மாதிரி ரெண்டு பைப்பு சின்னதாகவும் ஒரு பைப்பு மட்டும் பெருசாக இருக்கும். பார்த்தோம்னா தெரியும் இந்த பைப்பு பார்த்தீங்களா லென்த் எவ்வளோ இருக்குது, இதோட லென்த்து நீளமாக இருக்கும். இந்த பைப்புக்குள்ளே கனெக்டர் எப்படின்னா, இந்த மோட்டரில் வந்து இந்த மோட்டரில் நாலு பைப்பு சொருகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாலு பைப்பு சொருகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட்டாக அந்த பெரிய பைப்புக்குள்ள லைனை ஃபிட் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா இந்த சைடு ஒன்றும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சைடும் இப்படி தான் ஃபிட் பண்ணணும். இப்படி ஃபிட் பண்ணக்கூடாது, பக்கத்தில் உள்ளதை ஃபிட் பண்ணக்கூடாது. பக்கத்தில் ஃபிட் பண்ணால் ஒர்க் ஆகும் ஆனால் மெலடியாக வராது. அதுக்காக இந்த இதுக்கு ஆப்போசிட்டு போடலாம், இல்லைன்னா இந்த சைடில் இருந்து ஆப்போசிட்டும் போடலாம். அப்படி போட்டோம்னா நல்ல மெலடி இருக்கும். போட்டுட்டு இப்போ நம்ம
நம்ம அதுக்குள்ள கனெக்டர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இது எப்படி போடணும்னா, இப்ப இந்த கனெக்டர் பார்த்தோம்னா, இந்த கனெக்டர் எப்படி லைன் கொடுக்கணும்னா, இந்த கனெக்டர் வந்து பெரிய பைப்புக்குள்ள லைனு, நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டா கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதை ஒரு சைடு இங்கிட்டும் மத்த சைடுல இங்கிட்டும் ஒன்னு நல்லா உள்ள ஃபுல்லா தள்ளி மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரு, இந்த ஒரு பைப்பு மட்டும் நம்மளுக்கு பெரிய பைப் வருது வருது பார்த்தீங்களா, நம்ம இதில் வச்சு பிட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த தூரத்துக்கு மட்டும் கட் பண்ணிக்கிட்டு மீதி ரெண்டு லைனுமே இந்த பைப்பு இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று, இன்னொன்று இந்த சைடாக போட்டுக்கலாம், ரைட் சைடு ஒன்று, அப்படி வந்து பிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய பைப்புக்கு வந்து இந்த டியூப்பை வந்து கட் பண்ணிக்கிடுவோம், எவ்வளோ தேவையோ எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோவுக்கு மட்டும் வச்சு கட் பண்ணிக்கலாம். எவ்வளவு போதும், உள்ள மாட்டியாச்சு. அடுத்து சின்ன பைப்பு இந்த இடத்துல வச்சு மாட்டிக்கலாம். இந்த வண்டிக்கு சின்ன பைப்புக்குள்ள லைனை கொடுத்து நம்ம இதை மாட்டும்போது கண்டிப்பாக டேங்க் வச்சு பார்த்துக்கணும், டேங்கில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, டேங்கை வச்சு பார்த்துக்கிட்டே மாட்டுறது வந்து சேஃப்டி. ஏன்னா திரும்ப இதை கட் பண்ணியாச்சு, திரும்ப கழட்ட முடியாது. அதனால் நம்ம வச்சு மாட்டி பார்த்துட்டு, நம்ம ஏற்கனவே பல வண்டிக்கு மாட்டியிருக்கிறதுனால நம்ம அது இப்படி இந்த வருஷத்துல வச்சு மாட்டிக்கிறோம். நீங்கள் புதுசாக மாட்டுறதா இருந்தால் கவனமாக வச்சு தேங்க ஃபிட் பண்ணி பார்த்துக்கோங்க, தட்டுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தேங்க ஃபிட் பண்ணி மாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாலாவது லைனு, நாலாவது லைன் பைப் வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பைப் வெட்டிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தேங்காய் தூக்கு தேங்காய் பிட் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த பைப்பை போட்டுட்டு நம்ம ஆடாத அளவுக்கு நம்ம கரெக்டான இடத்துல வச்சு நம்ம ஒரு டேக் கூட போட்டு டேக் போட்டுக்கிடுவோம். டேக் போட்டுக்கிட்டோம்னா வெயிட் இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்காக நம்ம டேக் போட்டு மாட்டிக்கலாம், இறுக்கிக்கலாம். டேங்க தூக்கு டேங்க தூக்கி அப்படி மாட்டி பார்ப்போம், டேங்க தூக்கி கரெக்டாக செட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அவங்க கொடுத்துருக்குற ரிலே, இந்த ரிலே எப்படி லைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், போடு. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா வண்டியில் மோட்டரும் நல்லா உள்ளக ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் இதில் வந்து டோர் வரும், டோர் வந்துட்டுன்னா இன்னும் இந்த அளவுக்கு ஃபுல்லாமே மறைச்சிரும். பைப்பு இந்த இடத்துல மட்டும் லேஸாக தெரியுது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது பார்த்தாலும் அது வெளியில் தெரியவும் செய்யாது. அந்த சைடு பார்ப்போம், இந்த சைடு பார்த்தோம்னா உள்ளக காமிச்சா தான் இந்த பைப்பும் தெரியும். இப்படி இருக்கிறப்போ என்னதுன்னா ஆர்னு இருக்கிற இடமும் கரெக்டாக கரெக்டாக யாருக்கும் தெரியவும் செய்யாது, அதோட சவுண்டு எஃபெக்ட் மட்டும்தான் வெளியில் வரும் நம்மளுக்கு. இப்போ அடுத்து இந்த ரிலேயை எப்படி மாட்டலான்னு சொல்லி, இந்த ரிலே எப்படி மாட்டலான்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ரிலேயை பார்த்துட்டோம்னா நாலு பின்னு வரும், அதாவது ரெண்டு சைடு ஒரே மாதிரி பார்த்த மாதிரிக்கும், இன்னும் ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக, ஒன்று இந்த சைடு பார்த்த மாதிரிக்கும் இது ஒன்று ஆப்போசிட்டாகவும் இருக்கும். இந்த ரிலேயில் எப்படி லைன் கொடுக்கணும்னா, இதில் நம்பர் போட்டிருக்கு, நம்பரை பார்த்து தான் லைன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது தேவையும் இல்லை நம்மளுக்கு. நம்ம அந்த சேட்டை பார்த்து கூட அந்த சேட்டில் கூட கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இந்த ரிலேயில் எப்படி லைன் கொடுத்தா சவுண்டு நல்லாயிருக்கும், மெலடியாக இருக்கும்னா, அதாவது இந்த இதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கொடுக்குறது வந்து ரிலே ஆன் பண்ணுற சுவிட்சுக்கு உள்ளது, அதாவது இந்த பல்சர் பஜாஜ் பல்சரில் வந்து ஆறு நமக்குனோம்னா எர்த்து தான் வரும், அது எர்த்தில் வந்து இந்த சைடும் கொடுக்கலாம் இல்லை இந்த சைடும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒன்று வந்து மோட்டருக்கு போகிற இன்புட்டு, அவுட் புட்டு, இது வந்து இன்புட்டு, அவ்வளோதான்.
இந்த நாலே லைன் தான். இது வந்து சுவிட்ச் ஆன் பண்றது ஆன் பண்றதுக்கு, இது ரிலே ஆன் பண்றதுக்கு, இது வந்து மோட்டருக்கு போற லைன், இது மோட்டருக்கு வர்ற மெயின். அவ்வளவுதான் இந்த லான நாலே லைன் தான். இந்த நாலு லைன்ல எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ன் கிளிப் வந்து தேங்க கழட்டிடுங்க. ஆர்ன் கிளிப் நம்ம நாலு ரெண்டு பின்னுக்குமே, அதாவது ரிலே ஆன் பண்றதுல கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரிலே ஆன் பண்றதுக்குள்ள கொடுத்துட்டு, இப்போ ரிலே ஒரு பொசிஷன ஒரு நல்ல இடம் இந்த இந்த இடத்துல கூட வைக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு எப்படி லைன் கொடுக்குன்னு சொல்லி சொல்றேன். இப்போ இந்த ரிலே ஆன் பண்ற சுவிட்ச், அதாவது நம்ம சாவி ஆன் பண்ணா தான் இந்த ரிலே ஆன் பண்ண ஆன் ஆகணும், ஆர்னு ஒர்க் ஆகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ரிலே ஆன் பண்றது அதாவது சாவி ரிட்டர்ன் லைன். நம்ம பஜாஜ் குரூப்ல பார்த்தோம்னா இந்த ப்ரௌன் கலர் தான் ரிட்டர்ன் லைன். நம்ம இதை வந்து ஆர்ன்ல இருந்தும் கொடுக்கலாம், நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த ப்ரௌன் கலர் வருதோ அந்த இடத்துல இருந்து கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரேக் லைட் சுவிட்சில் ரிட்டர்ன் அதாவது சாவி ரிட்டர்ன் மெயின் வரும், நம்ம அந்த இடத்துல கொடுக்க போகிறோம். இது ஆர்னில் தான் கொடுக்குங்கிற அவசியம் கிடையாது, எந்த இடத்துல அந்த மெயின் வருதோ அதுலேருந்து கொடுத்துக்கலாம். இப்போ ரிலேக்கு தேவையான மெயின் வந்துருச்சு, அதாவது ரிலேக்கு தேவையான மெயின் வந்துருச்சு. எர்த்து எர்த்து இருந்தால் இப்போ ரிலே வந்து ஆன் ஆகிரும். இப்போ இந்த வண்டிக்கு என்ன பண்ணுன்னா, இந்த ஆர்னு வேணும், கம்பெனி ஆர்னு வேணும். அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணணும்னா, ஒரு சுவிட்ச் அதாவது இது டூ வே சுவிட்ச், சென்ட்னா ஆப்பு, இந்த சைடுனா எந்த நம்ம கம்பெனி ஆர்னு கொடுக்குறோம்னா கம்பெனி ஆர்னு ஒர்க் ஆகும். இந்த சைடு போடும்போது நம்ம இந்த பைப் ஆர்னு ஏர் ஆர்னு வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதுக்கு எப்படி லைன் கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரிலேக்கு தேவையான ஆர்ன் அதாவது மெயின் கிடைச்சிருச்சு. எர்த்து எங்கேருந்து எடுக்கிறோம்னா, அந்த நம்ம இந்த சுவிட்சு சுவிட்சிலேருந்து எடுக்க போகிறோம். இது பஜாஜ் குரூப்பில் வந்து அப்படியே பல்பு ரேடு. இப்போ பஜாஜில் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா ஆர்னுக்கு வந்து ஒரு ப்ரௌனும் ஒரு ப்ரௌனில் வந்து பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 150 லேட்டஸ்ட் மாடலுக்கு பிஎஸ் 4க்கு இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பல்பு ஒரு இது இது தேவையில்லாத ஒரு இண்டிகேட்டரு இண்டிகேட்டரோ இல்லை லைன் டெஸ்டர் இருந்துச்சுன்னா லைன் டெஸ்டர் எதை வச்சுனாலும் செக்அப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாவியை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்துட்டோம்னா சாவி டேரெக்டாக ஆன் பண்ணியாச்சு. நம்ம ஆர்ன் சுவிட்ச் எதுவுமே அமுக்காமையே லைன் வருது. இப்போ அதாவது பாட்டில் வைக்கும்போது லைன் வருது. அப்படின்னா இது வந்து சாவி ரிட்டர்ன் மெயின். இப்போ நம்ம இந்த இன்னொரு ஆர்ன் கிளிப்பில் கொடுத்துட்டு சுவிட்ச் அமுக்குனா தான் லைன் வருது பார்த்தீங்களா. அதாவது இந்த இது வந்து எர்த்தில் வந்து ஒர்க் ஆகுது. ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எந்த நம்ம அதாவது நம்மளுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு இதை வச்சு ஈஸியாக செக்அப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இதுக்கு சுவிட்சுக்கு வந்து தேவைப்படுற எர்த்து தான் தேவைப்படும் ரிலேக்கு. இப்போ அதனால நம்ம அந்த டூ வே சுவிட்சில் இருந்து ஃபஸ்ட்டு தட்டுடு. இப்போ நம்ம அதாவது சுவிட்சிலேருந்து வர்ற எர்த்தை வந்து நம்ம டூ வே சுவிட்ச் போடுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து சென்ட்ரு இந்த சுவிட்சில் வந்து சென்ட்ராக கொடுத்துருக்குறோம். இப்போ சென்ட்ராக கொடுத்தபோது இந்த சுவிட்சுக்கு வந்து எர்த்து வந்துருச்சு. இது எர்த்தை வந்து நம்ம இந்த பைப்பை நம்ம ஏர் ஆர்னுக்கும் நம்ம கம்பெனி ஆர்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எர்த்தை மட்டும் தனித்தனியாக பிரித்து கொடுக்க போகிறோம். ஒரு சைடு கம்பெனி ஆர்னுக்கும் ஒரு சைடு ஏர் ஆர்னுக்கும். நம்ம ஏற்கனவே இந்த ரிலேயில் வந்து மெயின் கொடுத்தாச்சு, சாவி மெயின் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து எர்த்து வந்து நம்ம இந்த சுவிட்சில் இருந்து கொடுக்க போகிறோம். இப்போ கொடுத்துட்டு டைட் வச்சுக்கலாம். இப்போ வந்து சுவிச்சுக்கு இப்போ ரிலேக்கு வந்து எர்த்து வந்துருச்சு, மெயின் வந்துருச்சு. இப்போ வந்து ரிலே வந்து ஆன் ஆகிரும். அடுத்து வந்து ஆர்ன் கிளிப்பு. நமஸ்தே. அடுத்து எந்த லைன் கொடுக்க போறோம்னா, நம்ம இந்த ஏர் ஆர்ன் வந்து டேரெக்டா பேட்டில இருந்து ஒரு மெயின் கொடுக்கணும். எதுக்காகன்னா, அதாவது டேரெக்டா கொடுக்குறப்போ தான் இந்த ஏர் ஆர்ன் வந்து ஒர்க் ஆகும். ஃபுல் 12 வோல்டேஜுமே
இந்த ஏர் ஹார்ன் அந்த ரிலேக்கு வந்தா தான் சவுண்ட் நல்லா இருக்கும். அதாவது இப்படியும் கொடுத்து பண்ணலாம், ஆனால் சவுண்டு நல்லா இருக்காது. இப்படி நம்ம டைரக்டா பேட்டரி மெயின்ல இருந்து கொடுக்குறப்போ சவுண்டு பயங்கரமா இருக்கும். அந்த ரிலேல நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் தான் ஒன்று, இந்த ரிலேக்கு வந்து ஆன் பண்ற மெயின் வந்துருச்சு, எடுத்து வந்துருச்சு. அடுத்து ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம எந்த சைடு வேணாலும் பேட்டரி மெயினையும் கொடுத்துக்கலாம், அதாவது மோட்டரு மோட்டருக்குள்ள மெயினையும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ மெயினை கொடுத்துட்டு நம்ம டைரக்டா பேட்டரிக்கு எடுத்து எடுக்க போறோம். போட்டுட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு டேங்கிங்லாம் போட்டினோம்னா இந்த ஹார்ன் எங்க இருக்கு, ரிலே எங்க இருக்கு எதுவுமே தெரியாது. ப்ராப்பரா சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த வயர் வந்து எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாம கரெக்டா வெளியிலையும் தெரியாம நீட்டா நீட்டா மாட்டிடலாம். இப்போ வந்து பேட்டரி லைனை வந்து பேட்டரி மெயின் லைன் வந்து லேசா பேட்டரி போல்ட்ட மட்டும் லூஸ் பண்ணிட்டு நம்ம அதே இடத்துல கிளிப்பு கூட தேவையில்லை, கிளிப்பு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நான் இப்போ மாட்டுறதுக்காக உங்களுக்கு கிளிப்பு போடாம அப்படியே போட்டு காட்டுறேன். நல்லா ஃபுல்லா டைட் வச்சுட்டு இப்போ இந்த ரிலேவை பார்த்துட்டோம்னா மூணு லைன் ஒர்க் முடிஞ்சு, ரிலே வந்து ஆன் ஆகும், சுவிட்ச போட்டு ஆன் ஆகும். இப்போ ஆறு நமக்கு நம்மனா பாருங்க, பக்கத்துல கொண்டு வா, சவுண்ட் கேக்குதான்னு பாருங்க. இங்க வா, இங்க கொண்டு வா, ரிலே கொண்டு வா, சவுண்ட் கேக்குதா? கேக்குதா? இப்போ வந்து ரிலே வந்து இப்போ ரிலே வந்து ஆன், அதாவது ஆன் ஆயிடுச்சு, கண்டிஷனா இருக்கு. இப்போ வந்து நம்ம கரெக்டா இப்போ மோட்டருக்கு வந்து ஒரு ஆரம் கிளிப்பேடு மோட்டருக்கு வந்து லைன் கொடுக்க போறோம். அது மோட்டருக்கு வந்து ஒரு எர்த்து ஒரு மெயின் கொடுக்க போறோம். அது வந்து எர்த்து வந்து பாடியிலயோ எதுலையுமே கொடுக்க கூடாது, டைரக்டா நம்ம என்ன பண்றோம் பேட்டரியில கொடுக்க போறோம். அதான் ஃபுல் எர்த்து கரெக்டா கிடைக்கும். கிளிப்பு போட்டுட்டு இப்போ நம்ம ரிலேல வந்து நாலாவது லைனை வந்து மோட்டர் கொடுக்க போறோம். இந்த மோட்டர்ல வந்து எப்படி கொடுக்கணும்னா ரெண்டு சைடுமே கொடுத்துட கூடாது. இதுல பிளஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, மோட்டரோட பிளஸ் இந்த பிளஸ், அதாவது ரிலேல இருந்து வர்ற லைனையும் மைனஸ் வந்து நம்ம டைரக்டா பேட்டரியில வந்து கொடுக்கணும். ரிலேல இருந்து லைன் வந்து இப்போ கிளிப்பு போட்டு கரெக்டாக தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கணும், ஏன்னா வண்டி சஸ்பென்ஷன் ஆகும்போது கொஞ்சம் தேவைப்பட்டாலும் எதுவும் டேமே வயர் வந்து டேமேஜும் ஆகாது, கட் ஆகாமல் இருக்கும். இந்த ஆரன்லயே பார்த்துட்டோம்னா நண்பர்களே, அதாவது மெலடி மேக்கர் கட்டவுட் இருக்கு பாத்தீங்களா, மெலடி மேக்கர் ரிலேன்னு சொல்லுவாங்க. அந்த ரிலே போட்டோம்னா இன்னும் ரெண்டு சவுண்டும் மாடலும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது இன்னொரு வண்டியில மாட்டி ஆரன் மாட்டி அதை வந்து போடுறேன், கண்டிப்பா இன்னொரு வீடியோ போடலாம். அத இப்போ
இந்த மோட்டருக்கு தேவையான ஏர் ஹார்னுக்கு தேவையான மெயின் வந்து கிடைச்சிருச்சு. இது எடுத்து மட்டும் நம்ம நம்ம எடுத்து மட்டும் கொடுக்க போகிறோம். பேட்டரி மே எடுத்து மட்டும் லேசாக லூஸ் பண்ணு. நல்லா ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து மோட்டருக்கு தேவையான எர்த்து வந்து கொடுத்த எர்த்து வந்து லைன் எடுத்துருக்குறோம். கொடுத்து இப்போ மாட்டிடலாம். இப்போ நம்ம மோட்டருக்கு தேவையான எர்த்தும் நம்ம இப்போ பேட்டிலேருந்து கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்படி இப்போ சாவி லைன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்களா சவுண்டை கேட்டிங்களா எவ்வளோ எஃபெக்ட். மெலடியும் சூப்பராக நம்ம காரில் மாட்டின ஒரு எஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த சுவிட்சை அப்படியே மாற்றி மாட்டிக்கிட்டோம்னா இந்த கம்பெனி ஆர்மி கொடுத்தாகும். நம்ம இனிமேல் தான் லைன் கொடுக்க போகிறோம். இந்த கம்பெனி ஆர்னு மட்டும் லைன் கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இது மாற்றிட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம் நண்பர்களே எல்லாமே ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டோம்னா கம்பெனி ஆர்னு அப்படியே சுவிட்சு மாற்றிட்டோம்னா ஏறு யாருமே. ஓகே நம்மளுக்கு ஓகே நண்பர்களே அவ்வளோதான். எதுவும் உங்களுக்கு குறைகள் இருந்துச்சுன்னா தவறாமல் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்ஸ் நண்பர்களே.